வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 2 வாரங்கள் பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமா கடந்துட்டோம். பல சகோதரர்கள் டிஸ்கவுண்டிங்ல இருந்து எல்லாவற்றையும் உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எல்லாம் கீழே போட்டுட்டே வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மன உறுதியோடு நம்ம 3 மண்டலங்கள் கடந்து செல்ல வேண்டும். 2 வாரம் பெரிய விஷயம் இல்லை, 3 மண்டலங்கள் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். அப்போது உடலில் பல்வேறு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்வதை நீங்களே சாட்சியாக இருந்து பார்க்க ஆரம்பித்து விடலாம். யாரு வந்து இவர் சொன்ன, இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, அவர் அப்படி சொல்லி அப்படி சொல்லிட்டாரா, இவர் இப்படி சொல்லி, எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நீங்களே பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இன்னொருத்தர் சொல்லி தெரியணுங்கிறது இல்ல, மருத்துவரின் அப்ரூவல் வாங்கணுங்கிறது இல்ல, வாத்தியார் சொல்லணுங்கிறது இல்ல. நீங்களே 3 மண்டல பிரம்மச்சரியம் கிடக்கும் போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிரு. வாழ்க வளமுடன். நிறைய கேள்வி பதில்கள் வேக வேகமா படிச்சுட்டு வந்துறேன். நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்கு, உங்கள் பலருக்கும் பயன்படுற மாதிரி நிறைய இருக்கு, வேக வேகமா படிச்சுட்டு வரேங்க. வாழ்க வளமுடன். ஐயா, வெந்து ஜெயம் பயிற்சி மற்றும் அமிர்ததவம் செய்யும் போது அமிர்தம் சுரப்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது, அதன் சுவை எவ்வாறு இருக்கும் என்று, உங்களுக்கு அதன் சுவை எவ்வாறு இருந்தது, மேலும் உங்கள் அனுபவங்களை கூறுங்களேன். வாழ்க வளமுடன். இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலே 1.5 மணி நேரம் ஆயிரும். அதாவதுங்க, விந்து ஜெயம் பயிற்சிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல பார்க்கடலை கடந்து அமுதம் எடுத்தாங்க இல்லைங்களா, அமுதத்தை எடுத்தார்கள் சொல்றாங்க பாருங்களா, அந்த கான்செப்ட் தான். அது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இருந்த விஷயம் தான். பால்கடல் அப்படிங்கிறது நம்முடைய விந்து சக்தி தான். பால்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய விஷ்ணு பகவான். பால்கடல்ங்கிறது நம்முடைய உயிராற்றலின் உயிராற்றல் இறுதியாக அங்கதான் வருது, அதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு ஆகினை துரிய சக்கரங்கள் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அந்த சமயங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில, ஒரு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில, ஒரு குறிப்பிட்ட அனல் வெளியிலிருந்து வரையில உள்ளுக்குள்ள காற்று சுழலும் போது பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களுக்கு ஏற்படும் போது அங்க நீர் சொட்ட ஆரம்பிக்கும். ஒரு இயல்பாகவே, ஒரு சயின்ஸாகவே தண்ணீர் வந்து எடுக்கிறதுக்கு H2O இருந்தே தண்ணீர் எடுப்பாங்க ஆச்சுங்களா. காற்றுல இருந்தே நீர் எடுக்கிறதுக்கான மெத்தட், கடல்ல பயணிக்கிறதுக்கெல்லாம் புது புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மெத்தட் தான் நம்முடைய உடல்ல என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆற்றல் மேல வந்து உள்ளுக்குள்ள ஆகினை துரிய சக்கரங்கள் இயங்கிட்டு இருக்கும் போது நம்ம நாக்க மேலெண்ணத்துல வைக்கும் போது அப்படியே கொஞ்ச நேரம் ஆழ்ந்து மனசு சிவநிலைக்கு போகணும். மனசு பல்வேறு வகையான காம குரோத மத மாச்சரிய என்றது பெருசு உன்றது சிறுசுங்கிற இந்த சில்லறைத்தனமான எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம மனசு சிவநிலையில பூரண அமைதியில ஆழ்ந்த அமைதியில அப்படியே எம்டியில் ஒடுங்க ஒடுங்க நல்ல சக்கரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. மனசு ரொம்ப முக்கியங்க. சிவத்தை விட்டோம்னா அங்க சக்தி சுழலாது. சிவத்தை பிடித்து ஆழ்ந்து தான் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் போய், நான் படிச்சவன், நான் அதை கிழிச்சவன் அப்படிங்கிற வேலையெல்லாம் விட்டு, நான் சம்பாரிச்சவன், நான் பணக்காரங்கிற அந்த ஹேர் எல்லாம் தூக்கி வீசிட்டு, எம்டியாக நான் எதுவும் இல்லை, இறைவனின்கு நான் அடிமைதான் அப்படிங்கிற அளவுல நாம் மனநிலையில் சூன்யத்தில் நிலைச்சு தவமாற்றும் போது, ஆகினை துரிய சக்கரங்கள் இயங்கிட்டு இருக்கும் போது, நாக்க மேலெண்ணத்துல வைக்கும் போது என்ன ஆகும்னா, நேரமாக ஆக புளிப்பு சுவையோடு அப்படியே சொட்ட ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. ஒரு வாய் 2 வாய் சொட்ட ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேல் வந்து நீங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் வரும். அப்புறம் அப்படியே முயற்சி பண்ணி பண்ணி பாட்டு அப்படியே விட்டுறலாம். அப்புறம் மறுபடியும் 24 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி நீங்க தவம் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா மறுபடியும் சொட்ட ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை தான் வரும் சரிங்களா. பால் கறக்கிற மாதிரி எல்லாம் கறக்க முடியாது. இது வந்து அந்த அந்த அமிர்த புளிப்பு சுவையோடு இருக்கும். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய்ன்ட்டு நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி புளிப்பு சுவையோடு வரும் ஆரம்ப கட்டத்துல. இது போன்ற பயிற்சிகளை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய மூளையில் அவங்களுடைய தலையில இருக்கிற அந்த கோழைகள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விஷம்தான் ஆரம்ப கட்டத்துல, அதெல்லாம் வெளியில போயிடும். அதெல்லாம் நான் கொஞ்ச நாள்லயே சரியாயிரும், அதெல்லாம் முழுங்கிட்ட கீழே போயிடும். அதுதான் வந்து சிவன் வந்து அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி விஷத்தை வந்து குடிக்கிற மாதிரி, விஷம் வந்து ஆழகால விஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் அமிர்தம் வரும். ஆழகால விஷம் வந்து பால் கடல் கடை கடையும் போது வந்துச்சு. அப்புறம் அதையே வந்து பார்வதி தேவி வந்து கையை வச்சு தொண்டையிலேயே நிறுத்தி அதை வந்து சமன் பண்ணதுக்கு அப்புறம் அமிர்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய உடலில் அந்த ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் இந்த அசுத்து கோளைகள் வந்து நிவர்த்தியான பிறகு, சங்கட நிவர்த்தியான பிறகு அமிர்தம் சொட்ட ஆரம்பிக்கும். அதுதான் அமிர்த தவத்துல செய்யறது. அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த காலத்துல நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவுகளை விட விஷம் ஏதாவது இருக்கா
அப்போ அதுல அவ்வளவு கெமிக்கல்ஸ் சாப்பிட்டதுனால நம்ம அமிர்த தவம் செய்யும் போது ஆரம்ப காலத்துல வர்ற அந்த விஷமான இருக்கும் அந்த கோளைகள்னால ஒரு தவறும் இல்லை, முழுங்கிக்கலாம். அப்போ நாளாக நாளாக புளிப்பு சுவையோடு சொட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம இது எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு பேரானந்த அனுபவம், புரிஞ்சுங்களா? திருமூலர் அதான் சொல்லுவாரு, தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன் கணவனோடு இணைந்து என்ஜாய் பண்ணின விஷயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அந்த மாதிரி நம்ம அது ஒரு இன்பமான விஷயம், அதை அது பேரானந்தமான அந்த விஷயத்த நான் வந்து ஒரு தடவை ரெண்டு ஒரு சொல்லலாம், ஆனா அது நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் ஓ இப்படியா அப்படின்னு தெரியும். அதுக்கு என்ன தேவை? பிரம்மசரிய ஒழுக்கம். பிரம்மசரியத்துல நிலைக்காம, பிரம்மசரிய ஒழுக்கத்துல நிலைக்காம உடலை குப்பை போலமா மாத்தி வச்சுட்டு, மனதை குப்பை போலமா மாத்தி வச்சுட்டு, உடம்புல கொஞ்சம் கூட ஆற்றலே இல்லாம வெறு சக்கை கரும்பை போல உடம்ப வச்சுக்கிட்டு, எதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா கிடைக்காது. ஆச்சுங்களா? அதுக்கு தான் ஒழுக்கமா வாழ்றது, அதுக்கு தான் மனசை சுத்தமா வச்சுக்கிறது, உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது, அசுத்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கிறது. ஏன்? ஏன்னா உடலை கோயில், கோயிலுக்குள்ள கொண்டுட்டு போய் ஒரு அசைவத்தை போடுவோமா? அசைவ விஷயங்கள் நம்ம பண்ணுவோமா? ஒரு தவறான விஷயங்கள், ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இப்ப பண்றாங்க. கலிகாலத்துல நானே கோயில் வாசல்ல பாத்துருக்கேன், ட்ரிங்க்ஸ் ஊத்தி வச்சு குடிச்சிட்டு இருக்கிற கேவலமான பிறவிகள்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லறது ஒண்ணு என்ன சொல்ல முடியும்? கலிகாலங்கிறது ஒரு கட்டம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தையும் சுகத்தையும் அனுபவிப்பதற்கான பாதையை இறைவன் நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி வழியாக காட்டிவிட்டார். பேரானந்தம் உங்களுக்காக காத்திருக்கு. தொடர்ந்து உறுதியோடு வாங்க, பயிற்சிகளை சரியா செஞ்சுட்டு வாங்க, ஃபாலோ பண்ணி. நான் விந்துஜெய பயிற்சியை பத்தி அதிகமா பேசுறேன்னா அதை மட்டும் போய் கத்துக்கிட்டு போயிடற அப்படி இல்லை. ஒரு ஒரு பயிற்சியுமே உங்களை முக்தராக்கி விடும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிராணதவம் போதும் நீங்க முழுமையடைய. புத்தம் புத்திஷ்டத்துல மொத்த தவமே பிராணதவத்துல முடிஞ்சிடும், சரிங்களா? ஆனா பானான்ட்டு அதுலயே முடிச்சிருவாங்க பெரும்பாலும், பாதி வந்துடும் அதுலயே. ஆனா நம்ம அப்படி இல்லை, அது ஜஸ்ட் முதல் ஸ்டேஜ்லயே முடிச்சிடறோம், அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு நம்ம அப்படியே சயின்டிபிக்கா நம்ம ரிசர்ச்சே தான் நம்முடைய உடம்பை ஆச்சுங்களா பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு தவமும் உங்கள் வாழ்வை மாற்றும், ஒவ்வொரு பயிற்சிகளும் அது அதோட டெஸ்டினி தான் ஆச்சுங்களா. ஒரு ஒரு தவம் எடுத்தா அது ஒரு குருதேவரின் டெஸ்டினி, அதை வச்சு முக்தி அடைஞ்சிருக்காங்க. அது அந்த மாதிரியான தவங்களை தான் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம், அதனால பயன்படுத்திக்கோம். 16 வகையான தவங்கள் நம்ம கொடுத்துருக்கோம், அதுல எது எடுத்தாலும் முழுமைதான். இந்து செய்யும் பயிற்சியும் அப்படிதான். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரகாஷ் சகோதரரே, சாரி டு சே திஸ், நான் 144 நாள் சேலஞ்சில் ஃபெயில் ஆகி போயிட்டேன். இன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மனசு அதை இன்பம் என்று நினைத்து விட்டதால் முடியவில்லை, முயற்சி செய்கிறேன். மை க்வெஸ்சன் இஸ், ஜாப் இல்லை, வேலை இல்லை, நல்ல வேலை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? இருந்த வாழ்க்கை காலியாகி விட்டது, லஸ்ட்னால காலி ஆயிடுச்சு. இந்த விகாரம் என்னை பல வருடமாக வேலை இல்லாமல் செய்து விட்டது, என்ன செய்வது? ஆனா ஒரு இறைவனிடம் கேட்பது போல் கேட்கின்றேன், காமம் ஒரு நல்ல மனிதனாக இல்லாமல் செய்து விட்டது. நோ ஜாப், நோ குட் மேனர்ஸ், ஆல் நெகட்டிவ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க கோடி 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 தவறுகள் செஞ்சிருந்தாலும் அருணகிரிநாதருக்கு மேல ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அளவு நம்ம நீங்க சுய இன்பத்துல போய் சிக்கி முத்தெடுத்துட்டு இருந்தா விட அவர் பிராக்டிக்கலாவே முத்தெடுத்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு பெண்களிடமும் ரெட் லைட் ஏரியாலையும் அவ்வளவு சம்பளம் சுத்திட்டு இருந்தவர். தொழுநோய் வந்து தொடுவதற்கு அஞ்சும் அளவிற்கான மோசமான நிலையில் இருந்த அருணகிரிநாதர் கூட மலையுச்சியில தற்கொலையில பண்ணிக்கலான்ட்டு போகும்போது முருகர் வந்து சும்மா இருன்னு சொல்லிட்டு போனாருங்களாம். அவர் சும்மா இருந்தார், எதுவுமே பண்ணல, பேசல, யோசிக்கல. முதல்ல யோசிக்கல, மனசு சும்மா இருந்தா சிவம் இறங்க ஆரம்பிச்சிடும் உள்ள, சிவம் இறங்க ஆரம்பிச்சிடும் மனசு சும்மா இருந்தா. அப்போ சும்மா இருக்கிறாரு. அப்புறம் தண்ணீர், தண்ணீர் கூட இல்லை, அப்படி ஒரு நிலையில அப்படியே எம்டியா இருந்திருக்காரு. சில நாட்களில் அவர் வந்து முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா குணமாகவே ஆரம்பிச்சுட்டதா நம்முடைய புராணங்களை சொல்லுவாங்க. நான் அதுக்காக இந்த கதை சொல்லிட்டாரு, பிரகாசன் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம சும்மா இருக்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, சரியா? அவரு காலத்துல எந்த கெமிக்கலும் இல்லை, புரிஞ்சுதுங்களா? அவரு காலத்துல எந்த கெமிக்கல் உணவுகளும் இல்லை. அவர் தொழுநோய் வந்திருந்தா அவருடைய பலவீனத்தினாலதான் ஆயிருக்குது. அவரு ஆற்றல் விரயம் பண்ணி 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 வீக்காயிருக்காரு ஒளி, அவர் உடம்புல கெமிக்கல் இல்லை. இந்த காலத்துல கெமிக்கல், நம்ம விரதம் இருக்கும்போது உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தண்ணீர் விரதமே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு கெமிக்கலை வெளியில தள்ளுது. வெளியில தள்ளும் போது என்ன ஆகும்? தண்ணீரையாச்சும் குடிச்சா அந்த கெமிக்கலை வெளியில தள்ளணும், குடல் பாதை சுத்தமாகணும், வயிறு அல்சர் வந்துடும் ஆச்சுங்களா. தண்ணீரையாவது கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக உந்தி சுருங்கி எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இது வந்து உடல் அளவுல ஆச்சுங்களா, விரதம் தான் சரி பண்ணும் குழப்பங்களை, பல்வேறு குழப்பங்கள். நீங்க தண்ணி உடம்பு சரியான மாய விலங்கு, சரிங்களா? தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இளநீ குடிக்கலான் இருக்கும்,
புரோட்டா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடலாம்னு இருக்கும், பிரியாணி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கடுமையான அசைவம் சாப்பிடலான்னு இருக்கும், அது சாப்பிட்டீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கலான்னு இருக்கும். இதுவே உடம்பு வெறும் அது எதுவுமே வேண்டாம்னு எம்டியா இருக்குதுன்னு வைங்க, எது எந்த கரும்பத்தையும் சாப்பிட மாட்டேன்னு இருந்தீங்கன்னா தண்ணியாச்சு குடி எப்படி பாருங்க, எப்படி சொல்லுது, முதல்ல சாப்பிட போக எச்சா போயிட்டு இருந்தது, ஒண்ணுமே வேண்டாம்னு உறுதியா வந்தீங்கன்னா தண்ணினாலும் குடின்னு சொல்லு, அப்புறம் தண்ணியை மட்டும் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தோம்னா உடம்பு சுத்தமடையும், உடம்பு சுத்தமாகணும், உடம்பு சுத்தமான மனசு சுத்தமாகும். அப்புறம் மனசு, இந்த மனசு எப்ப சுத்தமாகுதோ அப்ப இந்த ஆபாச விஷயங்கள்ல சிக்காம இருப்போம். ஆச்சுங்களா சகோதரரே, உங்களுக்காகவே முருக தவம் எல்லாம் நம்ம பயிற்சிகள் இருக்கு. விந்து ஜெயம் பயிற்சியை நீங்க 10 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாலே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் வசிய மந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா, எல்லா வகையான வசியங்களும் உங்களுக்கு அமைந்து வரட்டும். உங்களுக்கு எது வந்தா நல்லதோ அது உங்களை தேடி வரும், உங்களுக்கு எது வந்தால் நல்லது இல்லையோ அது உங்களை தேடி வராது. நான் வந்து வாழ்க்கையில நிறைய ஓடி இருக்கிறேங்க சம்பாதிக்கிறதுக்காக, துபாயில நிறைய பிசினஸ் அது இதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க சொல்லி இறைநிலை சொல்லுச்சு அப்பவே ஆரம்பத்திலேயே. ஆனா சும்மா இல்லாம அது பண்ணு இது பண்ணு, நான் வந்து வெளிநாட்டு பிடிங்கி வெளிநாட்டுல அதை இதையும் பண்ணிட்டு இங்கேயும் வந்து கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20-25 லட்சங்கள் லாஸ்ட் பண்ணனா. அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பாதி, மறுபடியும் வந்து எல்லாம் அடங்கி ஒட்டுங்கி அமைதியா இருந்து மறுபடியும் வந்து அப்படியே செஞ்சு செஞ்சு மறுபடியும் தொழில் செஞ்சு இந்தியாவிலேயே தொழில் செஞ்சு பொருளாதாரத்துல நல்லா மேல வந்துட்டேன். எல்லா குறுகிய காலம்தான், ஆனா எல்லா விதத்திலும் இறைநிலையோட சப்போர்ட்டோடு மாறி 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 வேகமா, ஏன்னா 24 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருக்கிற எல்லா நேரமும் நான் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். வேலை 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 சில நேரங்கள்ல உறக்கங்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்து, இப்ப வந்து எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுல இறைநிலை ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்குள்ள போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம போய் சிக்கிக்குவோம், புரிஞ்சுதுங்களா. அதனால நமக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா உடனே வந்து நமக்கு இறைவன் கொடுக்கல, நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படுத்துக்கோ, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு பதிலா இறைவனிடம் உங்களை அர்ப்பணிச்சுட்டு இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லா நான் சொன்ன விஷயங்களை கருத்தில் எடுத்துட்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைக்கிறதுக்கு முதலில் விரதத்திலிருந்து ஆரம்பியுங்கள், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. நான் வந்து ஒரு விதை போட்டா அந்த விதை ஒரே நாள்ல பழம் காய்ச்சி வந்துடாது, அதுக்கான காலம் எடுக்கும். அந்த காலம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து சும்மா இருக்கலாம். இப்ப என்ன தேவை, இவ்வளவு உணவும் உடையும் இருக்கிறக்கு இடமும் இருந்தா அதுக்கு மேல என்ன வேணும், அந்த அளவுல கடன் இல்லாமல் இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, உங்களுக்கான வாய்ப்பு தேடி வரும். அதுக்கு வசிய மந்திரங்கள் உதவும், அந்த வேலையை ஊக்கப்படுத்த வசிய மந்திரங்கள் உதவும். தொடர்ந்து உறுதியா பயணிச்சுட்டு வாங்க சகோதரரே, வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு டவுட் அண்ணா, என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து பிரம்மச்சேரியம் 1ஆம் தேதியிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், இப்ப 13 நாள் ஆயிருக்கு. ஆனா 11ஆவது நாள் இருக்கும்போது நைட் ஃபால் ஆயிருச்சு, இப்போ இதுல இருந்தே டேட் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்ல முதல்ல இருந்து கண்டினியூ பண்றத? நீங்க வந்து நம்ம பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நம்ம சூட்சும தேகத்துல மனதளவுல தான் நீங்க உறுதி எடுத்திருக்கணும். பிரம்மச்சரியத்துல ஒழுக்கத்துல இருப்போம், உடல்ல 1000 குறை இருக்கலாம், மனசுல நம்ம உறுதி எடுத்திருக்கிறோம், 3 மண்டலம் கடப்போம். நீங்க மனதளவுல எந்த ஆற்றல் வரையும் பண்ணல, அது உடலினுடைய பழைய பழக்கப்பதிவுகள். ஏன்னா மனசு ஒரே நேரத்துல 100 மடங்கு திடீர்னு அமெரிக்கா கூட போகும், ஆனா உடம்பு இங்க இருந்து அடுத்த தெருவுக்கு போறக்கு 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரம் ஆகத்தான் செய்யும். அப்போ உடம்பும் அதுக்கு ஒத்து வந்து செட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, நீங்க நைட் ஃபால் ஆனாலும் கண்டுக்காதீங்க, கவுண்டிங் கண்டினியூவா பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலி ஓவர் ஃபுளோ ஆகுறதுனால தான் அப்படி ஆகுது. உணவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இரவு உணவை விரைவில் உறங்க போங்க. அப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது 10 நாளுக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியை ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன ஆகும்னா ஓவர் ஃபுளோ ஆகுறதால குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நைட் ஃபால் ஆனாலுமே அதுல ஆகுற எனர்ஜியை நீங்க ஏற்கனவே விந்துஜயம் பயிற்சி மூலமா உள்ளுக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணிடுறதுனால அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தொடர்ந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஹலோ பிரதர், ஐ ஹாவ் சீன் யுவர் சேலஞ்ச் வீடியோஸ் ரெகுலர்லி, இட்ஸ் வெரி என்தூசியாஸ்டிக். ஐ எம் 13ஆவது நாள் இருக்கேன் ஃபார் யுவர் சர்வீஸ் அண்ட் யங் ஜென்ரேஷன். பிளீஸ் டெல் யுவர் ஒப்பீனியன் அபவுட் வள்ளலார் இன்டராக்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் வள்ளலார் அண்ட் அவர் செலிபிரிட்டி. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. வள்ளலார் வேறு, குரு வேதாத்ரி மகரிஷி வேறு, திருமூல பகவான் வேறு, அந்த சித்தர் வேறு, இந்த சித்தர் வேறு, அது வேறு, இது வேறு எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய காலகட்டங்கள்ல வள்ளலாருடைய அனைத்து பாடல்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் இருக்கும் விஷயங்களை தான் எடுத்து சொல்லியிருப்பார். திருமந்திர நீங்க வள்ளலார் பாடின எந்த வார்த்தைகளை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரத்தை
அந்த காலத்தில் ஓரளவு படிப்பறிவு குறைவா இருக்கிற மக்கள் நிறைய பொருள், ஏன்னா வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்க நம்ம நாட்டை, அந்நியர்களிடம் அடிமையாக 1000 வருடங்களுக்கு மேல இருக்கிறோம். அப்போ கல்வி அறிவுங்கிறதோ எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறதோ கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்முடைய அரசியல்வாதிகளுக்கிலேயே நாடு இவ்வளவு கல்லோலப்பட்டு இருக்கையில வெளிநாட்டுக்காரன் வந்து ஆட்சி வேணையில எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலையில திருமந்திரத்தை எடுத்து அதில் இருக்கும் விஷயங்களை மக்களுக்கு புரியும் வகையில் பல்வேறு அகவல்களாக, பாடல்களாக, பல்வேறு விளக்கங்களாக அவர் கொடுத்து அவரு காலத்திற்கு என்னென்னவெல்லாம் சொன்னா மக்களுக்கு நல்லதோ அதை சொல்லி ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தார். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் திருமூலரை நம்ம எக்ஸாக்ட் நல்ல திருமூலர் ரெண்டு பாதை சொல்லுவாருங்க, ஒன்னு சன்மார்க்கம், இன்னொன்னு பெண்மார்க்கம். சன்மார்க்கம், சன்னியாசம், சன்மார்க்கம் இதெல்லாம் ஒண்ணுதான், ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கிற வாழையோடு நம்ம எனர்ஜி எனர்ஜி நம்ம தவ மாற்றி பண்ணிட்டு இருக்கிறதான். வள்ளலார் அதை விதம் சொல்லியிருப்பார், சன்மார்க்கம்னாலே ஆற்றல் விரயம் செய்யும். ஆனா இப்ப பாருங்க சன்மார்க்கிகள்னு சொல்ற எல்லாருமே குடும்பிகளா தான் இருக்கு, அப்படியே அதை பத்தி பெரிய விஷயமாவே நினைச்சுக்கிறது இல்லை. ஆற்றல் விரயம் செய்யறது ஒரு பெரிய விஷயமாவே நினைச்சுக்காம அப்படியே இருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம போக வேண்டியதில்லை, அது அது அவங்களுக்குள்ளும் இருக்கும் விரைநிலை அவங்களை வழி நடந்து வழி நடத்தட்டும். ஆனா நான் உங்களிடம் இப்ப என்ன சொல்றேன்னா, வள்ளலார் திருமூலரின் அப்படியே எக்ஸாக்டா எடுத்து சொன்னவர் தான். அதே மாதிரியே குரு வேதாத்ரி மகரிஷியின் உள்ளிருந்து அவரை இயக்கியதும் வள்ளலார் தான் அப்படின்னு குரு வேதாத்ரி மகரிஷியே வந்து பல்வேறு இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அதனால இப்ப நம்முடைய செலிபஸிய பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதத்தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துல கொண்டு சொல்ல முடியும்? அவங்களுடைய காலகட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கான விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. இப்ப நான் உங்க உட்காந்து பேசுறேன், பவர் கட்டிப்பு ஆயிருக்கு, பவர் கட்டே ஆனாலுமே நான் உங்க கூட பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களிடம் அனுப்ப முடியுது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அவங்க காலத்துல என்ன முடிஞ்சதோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பிரம்மச்சரியமும் பிரம்மச்சரியம் செலிபஸையும் இல்லாமல் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது. குரு வேதாத்ரி மகர்ஷி தெளிவா பொட்டுல் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு, உங்ககிட்ட இருக்கிற விந்து சக்தியோட அளவு அதனுடைய திண்மை தன்மையை பொறுத்துதாப்பா உன்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயமும் வெற்றி தோல்வி எல்லாமே அமையும்ட்டார். அவர் மட்டும் இல்ல, சுவர் இல்லாம சித்திரம் கிடையாது, எதுவுமே எதுவுமே நம்ம கிட்ட இருக்கிற விந்து சக்தியின் ஆற்றல் இல்லாமல் சாதிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையிலேயே நல்லா இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு போன குருமார்களின் விஷயம். இப்ப இருக்கிறவங்க சுயன்பம் பண்ணுன்னு சொன்னா அவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னா ஒரு மருத்துவம் பண்ணுவாங்க. மருத்துவத்துல மக்கள் பலவீனமானாதான் கஸ்டமர் வருவாங்கன்ட்டு அந்த வெளிநாட்டுக்கார வெள்ளக்கார அந்த பைத்தியக்காரர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்லி கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்குள்ளாக யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்குள்ளாக அறிவுல யோசிச்சு ஒரு 3 மண்டல பிரம்மச்சரியத்துல நினைச்சு நின்று பாத்தீங்கன்னா ஆமா இதுல ஏதோ இருக்கு. அப்போ அதுல இருக்கா? அப்போ அடுத்தது குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, குரு வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் குருமார்கள் நம்ம நல்லதான் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஒண்ணுதான். குருனா என்னங்க? குரு வெளியில இல்ல, உங்களுக்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ளதான் குருவே. குரு கரு கரு இடுப்பு கிட்ட இருக்கிற கருவை அப்படியே தமிழ் எழுத்து பாருங்க, கூங்கறது அப்படியே சுத்தி மேல வரும். கருவை மேல சுத்தி ஆக்னேய துரிய மனோன்மணியத்துக்கு கொண்டு வந்துட்டா அது குரு. உங்களுக்கு நீங்களே தான் குரு, ஆதி அந்தமான குரு நீங்க தான். வள்ளலார் அப்படி வாழ்ந்துட்டாங்கனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, வேதாத்ரி மகரிஷி இப்படி வாழ்ந்ததுனாலே உங்களுக்கு பயன் இல்லை, நான் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறனாலே உங்களுக்கு எந்த பயனும். நீங்க நிலை பெற்று பிரம்மச்சரியத்துல நிலைச்சு நீங்கள் உங்களுடைய ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்து உங்கள் கரு குருவாக மாற வேண்டும். அப்போ எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? வாழ்க வளமுடன். நம்ம வந்து அவங்கள இவங்களை எல்லாம் எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நமக்கு என்ன தேவை, நம்ம பிரம்மச்சரியத்துல நினைச்சா, நம்ம ஒழுக்கத்துல நினைச்சா எல்லா வகையான விஷயங்களும் நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தானா புரிய ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? உங்களுக்குள்ளாக இருந்தே குருவாக இயக்கங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வெறும் கருவிதான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற ஈஸ்வரனை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, பிரம்மச்சரிய பயணத்தில் 103வது நாளில் இருக்கிறேன். நான் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு 26 வயது ஒரு பையன் தினமும் பார்க்கும் பெண்களை பற்றி தவறாக சொல்லிக் கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாது அவன் காதலியை தினமும் உடல் உறவில் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று ஆபாச வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருப்பான். அதை கேட்டால் எனக்கு கோபம் வரும். பிரம்மச்சரிய பயணத்திலிருந்து தவறி விடுவேனோ என்று பயமாக உள்ளது. நல்ல தீர்வு சொல்லுங்கள். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கரு அறியாரே. புரிஞ்சுக்கோங்க, இத பத்தி பேசியும் பயனில்லை, அவனுக்கு எல்லாம் விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அது போன்ற மனிதர்கள் பிறந்து இருந்து நான் செத்துட்டே இருக்கிற தினந்தனும் அப்படின்னா அதோட ஒரு பைத்தியக்கார நான் செத்துட்டே இருக்கிற தினந்தனும் அப்படிங்கிறான். அதை பார்த்து நீங்க முடிச்சுக்கிறீங்க, அது உஷாராகணும்ல. நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, நான் தினம் தினம் என்னோட ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா
நீங்க உஷாரா இவன் டெய்லியும் சேர்த்துட்டு இருக்கான், எத்தனை நாள் இருக்கு போறான்னு தெரியல, நீங்க ஏன் போய் அவங்க கூட கொண்டு ஆற்றல் வரையும் பண்ணணும், விலகி விடுங்கள், மனதளவில் விலகி விடுங்கள். நீங்க ரெண்டு மூணு வாரத்தில நிறுத்த முடியும், வேண்டாப்பா விட்டுரு முடிஞ்சுதான், இல்லை வாண்டடா ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டையை இழுத்து விட்டுட்டு நீங்க விலகி போயிடலாம். உங்களுக்கு உங்களுடைய சிவமும் உங்களுக்கு இந்த அரிய பிறவியும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு அதே அறிவுல இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார், சரிங்களா? அந்த அறிவு ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்க தப்பிச்சு உஷாரா இருக்கணும். நீங்க கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு திருமூலர் பாடல்லையும் உங்களுக்கு விளக்கம் வந்திருக்கும், வாழ்க வளமுடன். அடுத்தது ப்ரோ, நீங்க ஏதாவது ஜாப் செய்யறீங்களா? இல்லைன்னா இதுதான் ஜாபா? உங்களை திட்டணும்னு கேட்கல, ஆனா நான் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல இருக்க முடியல. நான் முழுக்க முழுக்க நீங்க ஆன்மீகத்துல இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. ஆன்மீகத்துல இருக்கு, மற்ற விஷயங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களை நீங்க வலிமையாக்கிக்கோ. எதுவுமே நிரந்தரம் இல்லைதான் ஆச்சுங்களா, ஆனாலும் இந்த உலகத்துல இருந்து உணவு சாப்பிடுற வரைக்கும், இந்த உணவுல இருக்கிற இந்த உலகத்திலிருந்து இந்த உடைகளை வாங்கி போடுற வரைக்கும், இந்த சமுதாயத்துல பயனுள்ளதை எதையாவது செய்யலாம். நான் என்ன பண்றேன்னா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போடுறவங்களா யூடியூபர்னு சொல்லிட்டு இருக்காங்க, வாரத்துக்கு 2 வீடியோ போடுறவங்களா யூடியூபர் அதுக்கு வேலை செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டெய்லி 1.5 மணி நேரத்துக்கு மேல வீடியோ போடுறேன், இனி ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சிவன் கோவில் இருக்கு, காலையிலும் மாலையிலும் பூஜை செஞ்சு ஒரு பூசாரின்னு சொல்லலாம். அப்புறம் ஆடு மாடுகள் இருக்கு, கோழிகள் இருக்கு, நாய் இருக்கு, ஒரு விவசாயின்னு சொல்லலாம். காட்டுக்குள்ள தென்னை மரங்களுக்குள்ள தண்ணீர் பாய்ச்சற வேலைகள் இருக்கு, ஒரு விவசாயின்னு சொல்லலாம். அப்புறம் இத்தனை சகோதரர்கள், 1000கணக்கான சகோதரர்கள் பயிற்சியில் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த மாதிரி பதில் அளிக்கிறது பேசுறது பிடிக்கிறது, ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஈவன் ஏன் இப்போ ஒரு எப்படி சொல்றது, எல்லா வேலையுமே செய்யற மாதிரி தான் இருக்கு, ஆனா எந்த வேலையுமே செய்யல உண்மையிலேயே, நம்ம சும்மா தான் இருக்கிறோம், ஆனாலுமே அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருது, இந்த உணவுகள் தேவையில்லை, இந்த உலகம் எதுவுமே தேவை, நம்ம இந்த உலகத்துலேருந்து எதுவுமே எடுத்துக்க போறது இல்லை அப்படின்னு, ஆனால் இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான சக்தியை உடம்பிலிருந்து இறைவன் எடுத்துருவார். அப்போ பூர்ண சமாதி தேவத்தில் அமர்ந்துடலாம், சரிங்களா? ஸோ நம்ம காலத்தின் சூழ்நிலையினால நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்போம், ஆகவே அது நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. நீங்க செய்யறன்ட்டு செய்யாம இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு அவனே நடத்துறான்னு நடத்திட்டு நடந்து போகட்டுமே, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, தினமும் இந்த பழக்கத்தில் மூழ்கி இருந்தேன், இப்போது விடுபட்டு கொண்டு இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு கோபம் மிக அதிகமாக வருகிறது, என்ன செய்வது? வாழ்க வளமுடன். இந்த கோபம் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம தவம் செய்யாம இருக்கிறது தான், சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட ஆற்றல் அதிகமா இருக்கு, அந்த ஆற்றல் ஏதாவது ஒரு விடத்துல வெளியில போறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப யாராச்சும் வந்து முதுகு தொட்டாலே புஷுன்னு வெளிப்படுது, அந்த எனர்ஜி வெளியில போறதுக்கு யாராவது தொட்டாலே பொங்குது, கரெக்டா? அது கோபமா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்கேயாச்சும் தெரிஞ்சு விழுந்துடும். என்ன காரணம் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஆற்றலை சரியான வகையில டிரான்ஸ்மூட்டேஷன் பண்றதுக்கு என்ன துவங்கலையேன்னு அர்த்தம், அதுக்குதான் தவம் பண்ணணும், ஆச்சுங்களா? அவரும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தவம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மொத்த ஆற்றலையும் கொண்டுட்டு போய் அந்த ஈசனிடம் கலந்துருவீங்க. அப்போ அந்த ஈசன் யாரு, நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களும் எங்க சுத்திட்டு இருக்குது, வெட்ட வெளியில, சுத்த வெளியில, ஒண்ணுமே இல்லை, அங்க காத்து கூட இல்லைங்கிறாங்க, ஆனா அந்த காத்து கூட இல்லாத அந்த எம்டினஸ் ஸ்பேஸ்ல இவ்வளவு வெயிட்டான அண்ட சராசரங்களை சுழந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆற்றல் கோபம் எங்க என்ன ஆயிரும், தவம் பண்ணிட்டு இருந்தா மனசு எம்டி ஆச்சுன்னா சிவநிலைக்கு போச்சுன்னா ஆட்டமே நீண்ட நேரம், ஒரு நாளிகை ஆயிலும் 1.5 மணி நேரம் ஆச்சு எம்டினஸ்லயே இருந்துச்சுன்னா நம்முடைய ஆற்றல் எல்லாம் சிவத்தோடு கலக்க 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 இந்த கோபம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஆனாலுமே கோபத்தை நீங்க வருதுன்னு நினைக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆமா வந்துருச்சு. அப்புறம் நீங்க கோபப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி சிந்திக்கிறத விடுங்க, கொஞ்சம் சிந்திக்கிறத விடுங்க, இறைவன் மறுபடியும் எம்டினஸ் கொண்டு வந்துருங்க. அதுக்குதான் நிறைய தவமுறைகள் இருக்கு, பயிற்சி முறைகள் நீங்க செய்ய 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 உங்களுக்கு நிறைய ரூட்ஸ் இறைவன் காட்டுவார். அதாவது ஆற்றல் விரைவு செய்யறதுக்கு மட்டும் ரூட்ஸ் இல்லை, நீங்க தகுதியடைய நீங்கள் எதுலையும் சிக்காமல் உங்களை முழுமையடைந்து கூட்டிட்டு போறதுக்கான ரூட்ஸ் நிறைய இறைவன் காட்டுவாரு. தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்தில் நிலைக்கிறதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் தவம் பண்றதுலயும் பயிற்சிகள் செய்யறதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். ஆனா வாழ்க வளமுடன், சகோதரர் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் அந்த கருத்துக்களை மட்டும் வேக வேகமா படிச்சுட்டு வந்துடுறேன்.
திரும்பவும் நாளை தினம் நம்ம வீடியோ பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அப்லோட் பண்றேன் உங்களுக்கு லேட் ஆயிரும். இன்னைக்கே லேட்டா அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. நான் வேக வேகமா கருத்துக்களை மட்டும் படிச்சுட்டு வந்துறேன். நீ விந்து சக்தியை வீணடித்து விட்டு இந்த வீணான உலகத்திலிருந்து நீ செத்தவனே நடைபினம் போல ஆகிவிடுவாய். நம் சகோதரர் பாருங்க எவ்வளவு ஆழமா எழுதியிருக்காருன்னு கமெண்ட்ஸ். அடுத்தது, சுய இன்பத்திற்கு மன்னிப்பு இல்லை, காம வினையை கடந்துதான் உயிரை விட வேண்டும். காம வினையை கடந்துதான் உயிரை விட வேண்டும். ஏ டிராப் கூட செமன் ரிலீஸ் ஆக கூடாது. ஆகிவிட்டால் நீ அப்போதோ செத்தவனாக மாறிவிடுவாய். உன் டைம் குயிக்கா வர ஆரம்பிச்சிடும். நீ உறந்து போவாய் தர்ஷால், நீ இறந்து போவாய் தர்ஷால். வாழ்க வளமுடன். நம்முடைய உயிராற்றல் வந்து விந்து சக்தியாக வெளியேறுது அப்படிங்கும் போது நம்ம வாழ்றதுக்கான தகுதி பாதி இழந்துடும். ஆச்சுங்களா, நம்முடைய உயிராற்றல் ஒரு விந்து சக்தியா மாறுதுன்னா யூஸ் பாருங்க, சாதாரணமா மாறாது. நமக்குள்ள அவ்வளவு அழுக்குகள் இருக்கு மனசுல. கண்ட கண்டதை நினைச்சு, பெண்களை நினைச்சு, எதிர்பாலினத்தவரை நினைச்சு, இப்படி அப்படி இப்படி எல்லாம் நினைச்சு 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 அந்த நினப்பு தான் பிழைப்பை கெடுக்குதுங்கிறாங்க. பிழைப்புனா உயிர் வாழ்றது இல்லையா, அந்த உயிராற்றல் விந்து சக்தியா மாறிடும், கீழே லோட் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணிடுவோம், அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அப்பவே தெரிஞ்சிடலாம் இந்த உடம்புல சிவம் தங்கறதுக்கு விரும்பல. ஏன்னா நம்ம அவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம், அது வெளியேறக்கு துடிக்கு வெளியேற அளவுக்கு நம்மளே நம்ம பண்ணிடுறோம். அப்புறம் அது எந்த விதத்துல நம்ம வாழ தகுதியானவர்கள் அப்படி வாழ்வது சாவதும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. வாழ்றது அப்படிங்கிறது நல்லதான், சாகிறதுமே பெரிய தவறுன்னு சொல்லல. ஆனா வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து உயிராற்றல் இருக்கும் போதுதான் அது முழுமையான வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னா ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருந்தா செத்து செத்து வாழ்ற வாழ்க்கை தான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, எப்போது நீ விந்தையான விந்தை ரிலீஸ் கண்டினியூ ஆர் ஒன் டே ரிலீஸ் இஃப் யுவர் டெட் மேன், அப்போதே நீ செத்து போய்விட்டாய். வேவர் சாகும் போது மட்டும்தான் ஸ்போம் ரிலீஸ் ஃப்ரம் இந்த ஸ்தூல சரீரம். உயிரோடு இருக்கும்போது வாழ் வெளியேறிவிட்டால் நீ இறந்தவன்தான். ஆண்டவன் டைம் வரும் வரை உன் ஆன்மா உன் உடலில் சித்திரவதை பட்டு கொண்டிருக்கும். நீ இறந்தவன் தான். பிகாஸ் செக்ஸ் மாஸ்டர்பேஷன் இஸ் எ சின், புரூட்டல் கிரைம் பை மகாத்மா காந்தி. 99 பீப்புள்ஸ் பெரும்பாலும் நடைபினமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவ்வளவு பெரிய உண்மைங்க. நம்ம பல வீடியோவில் சொல்லியிருப்போம் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, சுய இன்பங்கிறது கிரைம்னு சொல்லியிருப்பார். ஆற்றல் விரயம் பண்றது ஒரு கிரைம். ஆச்சுங்களா, இத மகாத்மா காந்தி அவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில. அப்போ அதே மாதிரியே பல்வேறு யோகிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் விடுங்க, உண்மையில நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய உயிராற்றல் நமக்குள்ள தங்கிதான் ஆகணும். நம்ம உயிராற்றல் நமக்குள்ள தங்கணும்னா மனசு சுத்தமா இருக்கணும். ஆணவம், கண்மம், மாயை இது போன்ற பல்வேறு லஸ்ட்டுகள் எல்லாம் தூக்கி வீசிட்டு மனசு தூய்மையா இருக்கணும், மனசு எம்டியா இருக்கணும். அப்பதான் நம்முடைய உயிரணுக்கள் நம் உடலிலேயே தங்கும். ஆச்சுங்களா, திருமூலர் அழகா சொல்லுவாரு, நம்முடைய நாம் உண்ணும் உணவு உயிராற்றலா மாறினதுக்கு அப்புறம் மூணு நாள்ல என்ன ஆயிருந்துங்களா, மனசோடு கலந்துருதான் நம்முடைய உயிராற்றல் வந்து. நம்ம இன்னும் உணவு உயிராற்றலா மாறணும்னா 3 நாளில் மனதோடு கலந்துரும் கலாவிந்து. அப்போ அது நேயத்தே நின்றோருக்கு தங்கிரும், உடம்புலே தங்கிரும். நேயத்தேனா தவத்திலேயே தங்கியிருந்தா தவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்புலேயே நிலை பெற்ற ஆரம்பிச்சிடும். அதே மாயத்தை செல்வோர் மனதோடு அழிவரே. வெளி உலக மாய விஷயங்கள் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறவங்க அந்த மனசு எப்படி மனசுதானே போய் போய் அது இது பண்ணுது, மனசோடையே அழிஞ்சிருவாங்க. இவ்வளவுதான், ரொம்ப எளிமை. நம்முடைய சயின்ஸ் எல்லாம் இவ்வளவுதான், இதுதான் ரியல் சயின்ஸ். ஆச்சுங்களா, நம்முடைய உயிராற்றல் நமக்குள்ள தங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்குள்ளேயே கவனிச்சு ரெஸ்ட் எடுத்தீங்களா வெடுக்குன்னு ஆயிடுறீங்கல்ல, அது எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜி கிடைக்காது. நல்ல டயர்டா இருக்கிறவங்க ஒரு காமன் நேரம் அரை மணி நேரம் அப்படியே ஓய்வு எடுத்துட்டு எழுந்திரிச்சா வெடுக்குன்னு ஆயிருதா இல்லையா, ஃப்ரெஷ் ஆயிருது இல்ல. அந்த மாதிரிதான் நமக்குள்ள நிலைக்கும் போது நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளேயே சுவர சுவர நம்ம எனர்ஜைஸ் ஆயிடுவோம். நம்முடைய உடல் ஒரு அனிமல் தான், இன்னமும் முழுமையான ஒரு யோக நிலையிலலாம் நம்ம பிறக்கல, அனிமல் ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த அனிமல் ஸ்டேஜ் வந்து பல பல வருடங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு. 1000 வருடம் 2000 வருடம் போக 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 விஞ்ஞானத்துல, இந்த கால விஞ்ஞானத்துல கூட சில விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் எல்லாம் போக போக நமக்கு வந்து குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கான சூழ்நிலையே சுத்தமா இல்லாம போயிடும்.
ஆக்சுவலி அதாவது உடல் வந்து உயிராற்றலை உற்பத்தி செய்யாம தனக்குள்ளேயே சுவர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பரிணாம வளர்ச்சியில குழந்தையின் அளவு குறைஞ்சிட்டே வர வர ஆயுள் நீண்டு கொண்டே போகும். ஆச்சுங்களா, எல்லா உயிரினங்களும் எடுத்துக்கோங்களேன், அறிவுகள் குறைவா இருக்கிற உயிரினங்கள் அதனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு ஆடு 10 வருஷத்துக்கு மேல இருக்காது, ஆனா அது வருஷத்துக்கு 2 குட்டி போட்டே வரும் குறைஞ்சது. அப்ப அதே மாதிரியே மனிதனுக்கு பாருங்க, ஆயுளுக்கு 2-3 குட்டி தான், ஆனா அவனுடைய ஆயுள் 100 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் பாருங்க, இன்னமும் காலிப்பு ஒரு குழந்தை ஆயிப்போச்சு. ஆனா ஒரு குழந்தையான இந்த சூழ்நிலையில ஒழுக்கத்தில் நினைச்சு ஆற்றல் தெரியாம பண்ணாம இருந்தானா அவனுடைய ஆயுள் லிமிட்டே இல்லை. ஆச்சுங்களா, மாதரை மாயவரும் கூற்றம் என்று உன்ன காதலாகிய காமம் மலிந்திரும் சாதலும் இல்லை சதவோடி ஆண்டிலும், சாதலே இல்லைங்கிற திருமூலர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரகசியம், இதெல்லாம் உங்களுக்கு கேக்குறீங்க நீங்க, இதை கேட்டுட்டு இருக்கீங்க வேற, இது வேற யாரும் சொல்ல ஒண்ணுமே இல்லை. இதுக்கான வாய்ப்பு இந்த அறிவியல் கொடுத்துருக்கு, இந்த விஞ்ஞானம், இந்த உலகம். நம்ம என்னதான் திட்டினாலும், வெளி உலகம் மோசம்னு சொன்னாலும், இந்த மோசமா இருக்கிற இந்த உலகத்துல கூட காணல் நீர் போல நமக்கு இது போல ஒரு வாய்ப்பு. உங்க கூட நான் பேசுற இந்த விஷய திருமூலர் என்னுடைய வழியில என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிடுறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க இதெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசிக்கா இதுக்கு எதாவது பண்ணணும், யாராச்சும் வந்து உங்களுக்கு தடுக்க முடியுமா? உங்களுக்கு உயிராட்டில யாராச்சும் பால் கறக்கிற மாதிரி கறந்து எடுத்துட முடியுமா? முடியாதுல்ல, உங்களுடைய பர்சனல், நீங்க தான், நீங்க தான் இதுக்கு அத்தாரிட்டி. தானே அருளால் சிவயோகம் தங்காது, நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இது யாருமே சொல்லுவோங்கிறது இல்லை. கிருஷ்ணர் எப்படி சூழ்நிலைக்கு தகுந்தார் போல, கிருஷ்ணர் காலத்திலேயே ஸ்ரீராமர் காலத்திலேயே வெட்ட வெளிச்சமா நேர்மையா பிளஸ் மைனஸ் அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சு. கிருஷ்ணர் காலம் வரையில ராமர் காலத்திலேயே பிளஸ் மைனஸ் போயிடுச்சு. கிருஷ்ணர் காலம் வரும்போது சூழலுக்கு தகுந்தார் போல அட்ஜஸ்ட் பண்ணி மகாபாரத யுத்தத்தையே அசுரர்களை அழிச்சார். அந்த மாதிரி நீங்கள் திருமணமே ஆயிருந்தாலும் உஷாரா எப்படி இருந்தா உங்க ஆற்றலை காப்பாத்திக்க முடியும்? வெளி உலகத்துல நீங்க இருக்கீங்க, வெளி உலகத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, எப்படி இருந்தா உங்க மன அமைதி காப்பாற்றப்படும்? ஒரு 10,000 ரூபா கொடுத்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? எடுத்து கொடுத்து போட்டு நிம்மதியா இருங்க, சிக்கிக்காதீங்க எந்த பிரச்சனையிலும், ஆற்றல் நிறையத்துக்குள்ள போகாதீங்க, உஷாரா இருங்க. உங்களுக்கு அறிவு இருக்கு, வெளி உலகத்துல இருக்கிறவங்க ஓடிட்டு இருக்காங்க, ஓடட்டும். நீங்க உங்களால முடிஞ்சால உங்களுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி நீங்க உஷாரா ஒழுக்கத்துல நிலைச்சு தவத்துல நிலைச்சு வலிமையடையறக்கு பாருங்க. சரியா, வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்களை, கிட்டத்தட்ட 40 நிமிடத்துக்கிட்ட ஆனதுனால நிறைய கேள்வி இன்னைக்கு பாதி கூட பார்க்க முடியல. இன்னைக்கு சகோதரர் அனுப்பின கருத்துக்கள் கூட நான் பாதி கூட படிக்கல. மீண்டும் நான் முயற்சி பண்றேன், நாளைய தினம் இன்னும் நீண்ட நேரம் பேசுறதுக்கு முயற்சி முடியுமா பாக்குறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.